கொரோனா வைரஸின் உருமாற்றம் மரபணு வரிசையை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி, புனே ஆகிய நான்கு நகரங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளதாக சிஎஸ்ஐஆர் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கொரோனா வைரஸின் உருமாற்றம் மரபணு வரிசையை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி, புனே ஆகிய நான்கு நகரங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளதாக சிஎஸ்ஐஆர் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கொரோனா வைரஸின் மரபணு மாற்றத்தை கண்டறிவதற்காக உருவாக்கப்பட்ட இன்சாகாக் அமைப்பிற்கு உதவும் வகையில் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் கொரோனா வைரஸ் உருமாற்றம் அடைந்தால் அதனை உடனே கண்டறிய முடியும் எனவும் சிஎஸ்ஐஆர் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு நாடு முழுவதும் உள்ள 10 சோதனை கூடங்களை ஒருங்கிணைத்து இன்சாகாக் அமைப்பு உருவாக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆதித்யநாத் கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை சரிவர மேற்கொள்ளவில்லை என அதிருப்தி நிலவி வந்த நிலையில் பிரதமர் மோடியை அவர் சந்தித்துள்ளார். உத்தரப்பிரதேச காங்கிரசின் பிரபல தலைவர் ஜிதின் பிரசாதா பாஜகவில் இணைந்த நிலையில் யோகி ஆதித்யநாத் மோடியுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதால் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் யோகி ஆதித்யநாத் தலைமையில் தேர்தலை சந்திக்க பாஜக முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக காவலாளிகளை தாக்கிவிட்டு அம்பேத்கர் நூலகத்தில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமித்த மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கடந்த திங்களன்று நூலகத்திற்கு சென்ற மாணவர்கள் காவலாளிகளை தாக்கிவிட்டு கண்ணாடி கதவை உடைத்து உள்ளே நுழைந்ததுடன் அந்த இடத்தை ஆக்கிரமித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவலாளிகள் போலீசில் புகார் அளித்துள்ள நிலையில் தற்போது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற வங்காள இயக்குனர் புத்ததேவ் தாஸ் குப்தா உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 77. 1978 வெளியான தூரத்வா படம் மூலம் இயக்குனராக அறிமுகமான புத்ததேவ் தாஸ் குப்தா வங்காள திரைத்துறையில் அபர்ணா சென், கௌதம் கோஷ் போன்றோரின் வரிசையில் மிக முக்கியமான இயக்குனராக அறியப்படுகிறார். சிறந்த படத்திற்கான தேசிய விருதுகளை 5 முறையும் சிறந்த இயக்குனருக்கான விருதுகளை 2 முறையும் வென்றுள்ள அவர் சில கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார். இந்நிலையில் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்ட இயக்குனர் புத்ததேவ் தாஸ் குப்தா காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர்.